நிம்மதி உருவான நன்ப கோயில இடிச்சு தள்ளிட்டியே அழுத்தி சரி போடு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்த நிம்மதியை கெடுத்துட்டியே திருப்பி கொடு தோழனே 198 நான் சென்ற பாதை 24 மணி நேரம் 7 நாட்கள் பேசும் அதே கதை 52 வாரம் எல்லாம் சனிக்கிழமை கொண்டாட்டம் 12 மாதம் புதிய வேப்பாடம் இந்த நேரம் எல்லாம் முடிந்தது 2002 வந்தது சென்றது நண்பரும் உனக்கு பகை போல் தெரிந்தது நான் எழுதிய கதை நீ போட்ட விதை விதுகதை நான் சொல்ல போகும் தொடர்கதை உண்மை கொஞ்ச காலம் வேலையில்லா திண்டாட்டம் சொல்லிக் கொடுக்க யாரும் இல்ல என்ன கொண்டாட்டம் எல்லாம் நினைத்து அழுந்து ஓய்ந்து போன இந்த கண் எல்லாம் வெறுத்து என்னை அழைத்து தந்த மண் என் மேல் கொண்ட காதல் வெறியால் சின்ன பிள்ளையால் மாற்றிவிட்டால் ஒரு பெண் இந்த உலகம் பெருசு என் நம்பிக்கை சிறுசு என் வாலிப வயசு பார்த்த இடம் புதுசு கிடைச்ச நட்பு என்ன தினசு என்னை பயன்படுத்தி தூக்கறிந்தார் என்ன மனசு மன்னிக்க வேண்டும் என்னை இப்படி பேசியதுக்கு இந்த கடிதத்தை சொல்லிவிடு உன் தாய்க்கு பலமுறை கடிதம் போட்டு உன்னிடம் பதில் இல்லை கடந்த ஒரு மாதமாக எழுதியும் பயனில்லை என்ன நடந்தது சொல்ல முடியாத ஒன்று இந்த இசை துறையில் உன்னை தூக்கி எறிந்தார்களா என்று இந்த பொறாமை கொண்டவனை அடக்க முடியாதா மனதால் வாக்கால் முக்கால் உனக்கு மன்னிப்பே கிடையாதா நல்ல குணங்கள் மனிதனை இணைத்துவிடும் அவன் கொள்ளும் மானவத்தை மாற்றிவிடும் அதை சாய்த்துவிடும் பரவாயில்லை நம்பிக்கை வைத்துவிடு உன் புகழ் இருக்கும் ஒரு நாள் அவனை பற்றி ஊரே சிரிக்கும் பழிக்கும் படைத்தவன் துணை இருக்க அடுத்தவன் தேவையா பின்பு நடித்து உன்னை விழுங்குபவன் பெயர் அப்பாவியா அவன் வேடிக்கைக்கு தக்க பரிசு இருக்கு உறுதி இதுதான் எனது கடைசி கடிதம் உனக்கு நான் அனுப்பும் இறுதி நான் எண்ணுகிறேன் இதை நீ படிப்பா என்று என்ன நடந்தாலும் என்னை நீ அலை என்று என்னதான் உனக்கு விளையாட்டின் விதிமுறை தெரிந்தாலும் அதை நீ பரிசோதிக்க வேண்டும் கட்டளை மாறினாலும் தேடினாலும் கூடினாலும் எழுதுவது உன் கடிதம் கிடைத்தது நலம் நலமறிய ஆவல் என் எண்ணும் எழுத்தும் இன்னும் இழைக்கவில்லை என் திறமைக்கு பதில் இன்னும் கிடைக்கவில்லை ஆம் அன்று பேச தெரியாதவன் பெரும் பேச்சல்ல மனதில் பாசம் உள்ளவன் வல்லவன் வாழ்வீச தெரிந்தவன் அதனால் தான் உன் குடும்பத்தில் இல்லாமல் இருப்பவன் அவனோ பேச தெரிந்தவன் ஆங்கிலம் பேசிக் கொண்டு மற்றவனை ஏமாத்துபவன் பிறர் நம்பி வந்தாலும் அவனையும் அடக்குபவன் என் கலை மேல் கொண்ட ஆர்வத்தினால் அதை பயன்படுத்தி பாசத்தை தருபவன் மற்றவனிடம் குறை கண்டுபிடிப்பது எல்லாம் தவறையும் செய்துவிட்டு கடவுளையை வணங்குவது அவனுக்கு தெரியாத தந்திரம் அல்ல அதையும் சமாளிக்கும் வேஷம் உள்ள சிலர் பேசும் கதை கொண்டு நட்பை இடை போடாதே உன் தங்கை மேல் கொண்ட பாசத்தினால் என்னை நீ இடை போடாதே உயர்வான நட்புக்கு விளக்கம் மறைக்கலாம் என் கதை மற்றவனுக்கு பாடமாக அமையலாம் உன் கடிதத்துக்கு மிக்க நன்றி
சொல்ல.